Hi friends, welcome to Remuda Talk. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா ஆனியன் சமோசா. நான் வந்து 3 ஆனியன்ஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உடைச்ச கடலை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கார்னிஷிங்க்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நான் ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர் வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சோன்னு ஸ்லைஸ் பண்ண ஆனியன் போட்டுக்கிறோம். சால்ட் போட்டு வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் போட்டு 2 to 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா உடச்சக்கல்ல பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் கலரி விட்டால் போதும். கார்னிஷ்க்கு நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஆறுன்னு இதை நம்ம வந்து ஸ்டஃபுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசையணும். அதுக்கு வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கேன். ஆயில், சால்ட் எடுத்து வச்சுருக்கோம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கிறோங்க. இது வந்து ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சோன்னு லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கர்ச்சிஃப் அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஆஃப்டர் 1 ஹவர் கழித்து திருப்பி அகெயின் லைட்டாக பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் வந்து உருட்டி வச்சுக்கோங்க. எல்லா பால்ஸுமே ஈவனாக நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம சமோசா ஷீட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஷீட் பண்ணி காமிச்சிருந்தேன். இப்போ இதை வந்து நான் ஸ்கொயரில் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், திரட்டிட்டு கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப் கொண்டு வந்துட்டு அதை தவாவில் போட்டு லைட்டாக ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் லைட்டாக வந்து வச்சா போதும். திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வந்து அதை ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு வந்து அந்த ஷீட் ஓட்டுறதுக்கு மைதா வந்து லைட்டாக வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு ஓரத்தில் வந்து அந்த ஷீட் ஒட்டுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நான் ஷீட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஷீட் வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு ஃபோல்டிங் பண்ணணுன்றது சொல்கிறேன். இப்போ ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். இப்போ இந்த கோன் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் தம்ப் வச்சு அங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜ் வரைக்கும் நல்லா ஸ்டஃப்பை வந்து உள்ளே வந்து நல்லா இது பண்ணி விடுங்க. நல்லா கீழே வைக்கும் போது நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணும் போது நம்ம அந்த ஓரத்தில் வந்து அந்த மைதா பேஸ்ட்டை போட்டு அங்கே ஒட்டிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறோம். இப்போ நான் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். எந்தளவுக்கு அழகாக ட்ரையாங்கிள் ஷேப் வந்திருக்கு. இதை நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த சமோசா உள்ளே போட்டுடுறோம். அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துடுறோங்க. நம்மளோட ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த ஸ்டஃப்பும் நல்லா வெந்திருக்கு, பார்க்கவே நல்லா எம்மியாக இருக்குங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கெச்சப் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பர்பாக இருக்கும். ஸோ எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட் அஸ்.